Hey guys, assalamu alaikum. Welcome back to Chef Sri Lankan Lifestyle. I hope you all are doing good. Nangalum alhamdulillah sohama ikirom. Last few weeks ave naan vandu videos onnu medikalla inda coco vandu naan geliyoki peithinda neram pichittu vandu oru 1 month ku kooda ikkum. So adu konandu few days back then inda chocolate senji paapom appadinu solli senjen. இந்த வீடியோ பார்க்க முன்னால் நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃப்யூச்சர் அப்லோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க இயலும். இதுக்கு முந்தின வீடியோஸ்லேயும் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து உமா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அவரோட கார்டனை ஒரு ரவுண்ட் சுற்றி பார்ப்பேன். ஏன்னா எங்களுக்கு கேண்டியில் கார்டன் இல்லை, அண்ட் முந்திலேருந்தே எனக்கு அந்த கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் விருப்பம். இந்த கொக்கோ ட்ரீ வந்து எங்களோட வீட்டில் கிச்சனுக்கு பின்னுக்கு உள்ள பேக்யார்டில் தான் நீக்கி, ஒரே ஒரு மரம் தான், பட் அதில் நிறைய காய் காய்க்கும். ஸோ காய்ச்ச நேரம் எல்லாத்துக்கும் உமா வந்து இந்த காயெல்லாம் பிச்சு அதை கட் பண்ணி பல்பெல்லாம் வெளியே எடுத்து காய வச்சு வச்சுப்பாங்க. ஓரளவுக்கு பல்காக சேர்ந்ததுக்கு அப்புறம் யாரையாலும் பிடிச்சி கெலியோ எல்லாம் அந்த ஸ்பைசஸ் ஷாப்ஸ்க்கு கொடுத்து அனுப்புவா. எவ்வளோ நிறைய காய்ச்சாலும் ஒரு ஹாஃப் டு ஹாஃப் வந்து பேட் அடுத்தது ஸ்குவிரல் அதெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ அதில் மிஞ்சதில் தான் நம்ம வந்து பிச்சு எடுத்து வச்சு காய்ச்சி அனுப்புவா. ஸோ இதுவும் நாங்கள் இவ்வளோ கொக்கோ பிச்சத்துக்கு கடைசிக்கு நான் கெலியோயிலேருந்து கண்டி கொண்டிருக்கிட்டு ஒன்று தான் கொண்டாந்தேன், மற்றதெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். கொண்டாந்து ஒரு 4-5 நாள் போயிட்டு அதுக்கு பிறகு தான் இதை கட் பண்ணி நான் வந்து பார்த்தேன். ஸோ கொண்டாந்ததோடே ஃப்ரிட்ஜில் போட்டிருந்ததால தான் இந்த கலர் மாறிக்குது ப்ரௌனிஷாக. யூடியூப்பில் நிறைய சாக்லேட் செய்கிற வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த சாக்லேட்ஸை வந்து எடுத்த உடனே வெட்டி செய்யல, ஒரு 7 நாளாலும் ஃபர்மெண்ட் ஆக வைக்கணும். ஸோ இந்த கொக்கோவையும் வெட்டிட்டு உடனே செய்யலை அப்படின்றதால நான் வந்து கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ஒரு 7 டேஸ்க்கு மாதிரி ஃபர்மெண்ட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் தேவைன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளலும் அப்படின்றதுக்காக. அண்ட் கொக்கோலேயும் நிறைய வெரைட்டி இருக்கிற அப்படின்றதால எனக்கு எந்தெந்த வெரைட்டி அப்படின்னு சொல்ல தெரியா, பட் நான் வந்து எங்கள்கிட்ட வீட்டில் பிச்ச இந்த கொக்கோட சீட்ஸ் எடுத்து தான் சாக்லேட் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த சீட்ஸை நான் ஒரு கிளாத் ஒன்றால் மூடி 7 நாளைக்கு மாதிரி ஃபர்மெண்ட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து 7 நாள் ஆகக்காட்டியும் பொறுமை இல்லை அப்படின்றதால வீட்டில் உமா வந்து ஃபர்மெண்ட் பண்ணி காய்ச்சி வச்சு இந்த சீட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது ஒரு 80 கிராம் மாதிரி சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா காஞ்ச கொக்கோ பாட்ஸை வந்து ஒரு 120 செல்சியஸில் 20 நிமிஷம் மாதிரி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதோட இன்னொரு ட்ரேயில் பீனட்ஸ் கொஞ்சமும் ரோஸ்ட் பண்ண போடுவோம். என் அவன் பெருசி அப்படின்றதால கொக்கோ ரோஸ்ட் பண்ண போடுறதோட எனக்கு இந்த பீனட்ஸையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் பீனட் பட்டர் செய்யலும் அப்படின்னு சொல்லித்தான். ஒரு 20 நிமிஷம் மாதிரி இந்த கொக்கோ பாட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகி எடுத்ததுக்கு போகிறோம். அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதில் உள்ள வெளித்தோலை கலட்டி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். இந்த பீனட்ஸில் தோலை கலட்டுற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றாக கலட்டணும். ஃபேக்ட்ரிஸ்லாம் இந்த ப்ரொசஸ் செய்கிறதுக்கு மெஷினரி சீக்கிரேன்னா, பட் எனக்கு வந்து இதெல்லாம் செப்பரேட் பண்ணி பாட்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour மாதிரி போயிடுச்சு. அந்த தோல் ஒன்றும் இல்லாமல் இந்த கொக்கோ நிப்ஸுன்றதை மட்டும்தான் கலக்கி எடுக்கணும். ஏன்னா தோலெல்லாம் மீந்து அப்படின்னு சொன்னால் சாக்லேட் வந்து ஸ்மூத்தாகிக்காது. தோலெல்லாம் கலட்டிட்டு அடுத்தது சுகர் எல்லாம் போடுறதுக்கு நான் வந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஸோ 80 கிராம்ஸ் மாதிரி வந்துச்சு. அதோடு நான் வந்து சுகரும் மிஷர் பண்ணி கொண்டேன். சுகர் வந்து ஒரு 40 கிராம் மாதிரி எடுத்தேன். ஏன்னா நான் வந்து சாக்லேட் செய்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால எனக்கு சரியாக குவான்டிட்டிஸ் தெரியா. ஸோ 80 கிராம் கொக்கோவுக்கு 40 கிராம் மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு பிறகு சாக்லேட்டை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டுறணும். ஸோ சாக்லேட் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கு சுகரும் கொக்கோ நிப்ஸும் அடுத்தது ரிஃபைன்ட் கொக்கனட் ஆயிலும் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டுக்கே இந்த கோகோ நிப்ஸம் சுகரை மறக்கக்கிட்ட கொஞ்சம் பவுடரியாக தான் நீக்கும். போக போக ஒரு 1 மினிட் தாழ்ந்துக்கிட்ட கொஞ்சம் கட்டி கட்டி மாதிரி ஆகிற மாதிரி நீக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்து நடுவில் போட்டு திருப்பியும் பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி போகக்கிட்ட நல்லாவே திக்காகிருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கொண்டேன். கோகோ பட்டர் அப்படி என்னமாலும் தான் ஆட் பண்ணணும், பட் என்கிட்ட அது இல்லை அப்படின்றதால இந்த வாசம் இல்லாத கோகோனட் ஆயில் கொஞ்சம் போட்டு திருப்பியும் கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணிக்கொண்டேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணக்கிட்ட எனக்கு அந்த சாக்லேட் வந்து பேஸ்ட் ஆகிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் ஆகிறது விளங்கிச்சு. பிளெண்டரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆகக்கிட்ட இந்த கோகோ பேஸ்ட்டும் வந்து நல்லா மெல்ட் ஆகுறேன். நான் வந்து டோட்டலாக 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி பிளெண்ட் பண்ணினேன். அப்போ தான் கொஞ்சமாலும் ஸ்மூத்தாக வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணி பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து சாக்லேட் ஸ்மூத்தாகும். ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கொள்ளணும். ஸோ நான் வந்து 1/2 சர்க்கிள் சாக்லேட் மோல்ட்ஸ் தான் எண்டியிச்சு. ஸோ அதில் தான் ஊற்றி கொண்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல, ஏண்டா அந்த சாக்லேட் செய்கிற ப்ரொசஸில் இருந்ததால். ஸோ செட் ஆகினதுக்கு பிறகு தான் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்தேன். யூஸ்வலி ஃபேக்ட்ரிஸில் அப்படின்னு சொன்னால் சாக்லேட் செய்யக்கிட்ட மில்க் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து இது ராவாக செய்வோம் அப்படின்ட்டு சொல்லி தான் ஒன்றும் ஆட் பண்ணலை. சுகரும் கோகோவும் ஆயிலும் மட்டும்தான் ஆட் பண்ணினேன். பட் இன்ஷால்லா இன்னொரு தாயினம் செய்கிற அப்படின்னு சொன்னால் கட்டாயம் மில்க்கும் ஆட் பண்ணி செஞ்சால் நல்லம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாக்லேட் எல்லாம் மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் செட் பண்ணி எடுத்தேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் மாதிரி செட் ஆகிடுச்சு இந்த சாக்லேட்ஸ். எப்பயுமே நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் செய்கிறதுக்கு இப்படியெல்லாம் மெனக்கிட மாட்டோம், பட் எனக்கு வந்து மிச்ச நாளாகவே ஆசையாயிருந்துச்சி சாக்லேட் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் எவ்வளோ கொக்கோ பாட்ஸ் ஈந்த அப்படின்னு சொன்னாலும் அந்த செஞ்சு பார்க்குற அப்படின்றது வந்து இல்லை. ஸோ அதுக்கு தான் மிச்ச நாள் நினச்சி கொண்டு இருந்துட்டு இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். அல்ஹம்துலில்லா டேஸ்ட் வந்து ஓகே, கொஞ்சம் பிட்டராக தயிச்சு. ஏண்டா நான் வந்து மில்க் ஒன்றும் ஆட் பண்ணல அண்ட் சுகரும் வந்து சின்னொரு குவான்டிட்டி தான் எடுத்திருந்தேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கு வீடியோ. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.